ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இந்தியாவில் என்ட்ரி லெவல் செக்மெண்ட் அதாவது ஒரு 7000 ப்ரைஸ் பாயிண்ட்க்கு பவர் பேக்டு ஆல்ரவுண்டிங் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா நிச்சயமாக போக்கோ C3 ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் நிறைய பேர் வாங்கி இப்போ என்ட்ரி லெவல் செக்மெண்ட்டில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த வீடியோவில் போக்கோ C3 ஸ்மார்ட் ஃபோனோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதுபோக ஹிட் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். நீங்கள் போக்கோ C3 ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை இதுக்கப்புறம் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண பற்றி மறக்காமல் உங்கள் டிஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போக்கோ C3 ஸ்மார்ட் ஃபோன் அவுட் ஆஃப் பாக்ஸே MIUI 12 அப்டேட்டட் கொடுக்குறாங்க. அது போக ஆண்ட்ராய்டின் அப்டேட் கொடுத்துருக்காங்க. MIUI 12 கண்ட்ரோல் சென்டர் வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க. பட் போக்கோ C3 ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா பழைய MIUI 11 இருந்த அதே கண்ட்ரோல் சென்டர் தான் இருக்கும். இது நிறைய பேருக்கு பிடிக்காது. அந்த ஆப்பிள் ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்குற மாதிரி புதிய கண்ட்ரோல் சென்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவீங்க. அதை மாற்றணும் அப்படின்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் செட்டிங்ஸில் போயிங்க. செட்டிங்ஸில் போனீங்கன்னா டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்தீங்கன்னா கீழே கண்ட்ரோல் சென்டர் அண்ட் நோட்டிஃபிகேஷன் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூஸ் நியூ கண்ட்ரோல் சென்டர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை எனபிள் பண்ணிக்கங்க. அதை எனபிள் பண்ணதையும் உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டர் புதுசாக மாறிடும். கம்ப்ளீட்டாக நீங்கள் ஐஃபோனை பார்த்து பார்க்குற மாதிரியே இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபோனோட லெஃப்ட் டாப்லேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் சென்டர் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஃபோனோட ரைட் டாப்லேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எந்த நோட்டிஃபிகேஷன் இல்லை. நெக்ஸ்ட், நீங்கள் ஒரு ஆப்பில் போகாமையே அந்த ஆப்போட ஷார்ட்கட்ஸ் உள்ள இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி பார்க்கணும், டேரெக்டாக அந்த ஃபீச்சர்ஸ்க்குள்ளே போகணும்னு நினச்சிங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் யூடியூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். எந்த ஆப் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் நார்மலாக ஆப் இன்ஃபோ அது போக ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது போக ட்ரெண்டிங், சப்ஸ்கிரிப்ஷன், சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்புக்குள்ளே இருக்க ஃபியூச்சர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வெளியவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது மூலமாக டைரெக்டாக அந்த ஃபியூச்சரை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அது போக நீங்கள் போக்கோ C3 ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலேருந்து அந்த கீழே நோட்டிஃபிகேஷன் இதை இருந்து எனபிள் பண்ணிவிடுங்க கண்ட்ரோல் சென்டரை. அதில் ஸ்க்ரீன் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆரம்பிச்சிடும். இதோட ஃபீச்சர்ஸ் எப்படி பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை எனபிள் பண்ணிங்கன்னா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரிசல்யூஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது என்ன குவாலிட்டியில் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 480x720 ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே 720 டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, அதனால் குவாலிட்டியுமே 720 பைட் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அது போக வீடியோ குவாலிட்டி அந்த MBPS கொடுத்துருக்காங்க, நீங்கள் மேக்ஸிமம் சூஸ் பண்ணிக்கலாம். அது போக ஓரியன்டேஷனும் இருக்குது, போர்ட்ரைட் வேணுமா லேண்ட்ஸ்கேப் வேணுமா எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சிஸ்டம் சவுண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணும்னா மியூட் பண்ணிக்கலாம். மைக் யூஸ் பண்ணிங்கன்னா மைக் கொடுத்துக்கலாம். இல்லை ஃபோன்லேருந்து வர சவுண்ட் அப்படியே வரணும் நினச்சிங்கன்னா சிஸ்டம் சவுண்ட் எனபிள் பண்ணிக்கலாம். அதை எனபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போ அந்த சவுண்டுமே நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் படப்போ எனபிள் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆஃப் பண்ணி வச்சுங்க. இது மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இது மூலமாக தான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட், உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்க எம்டி ஸ்பேஸில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஸை செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ கேலரி, அசிஸ்டன்ட், தீம்ஸ் இந்த மாதிரி எந்த ஆப்ஸ் ஆனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி மேலே டாப்பில் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா குரூப் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி குரூப்பிங்கில் இருக்குது அப்படின்னா அதை செலக்ட் பண்ணி ரிமூவ் கொடுத்தீங்க அப்படின்னா ரிமூவ் கொடுத்துக்கலாம். இல்லை என்ன ப்ராசஸ் பண்ணிங்கனாலும் பண்ணி முடிச்சுட்டு டன் கொடுக்கணும், டன் கொடுத்தீங்கன்னா இது பண்ணிக்க முடியும். அது போக எக்ஸ்ட்ரா பேஜ் வேணும் அப்படின்னாலும் இது மூலமாக நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், வால்பேப்பர் எப்படி செலக்ட் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வால்பேப்பர் சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ப்ரீ இன்ஸ்டால்டாக 27 வால்பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த வால்பேப்பர் நீங்கள் எக்ஸாம்பிள் செட் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கனாலே நார்மலாக லாக் ஸ்க்ரீனில் வால்பேப்பர் எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரிவியூ காட்டுவாங்க. நெக்ஸ்ட், இன்னொருக்கா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹோம் ஸ்க்ரீனில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ப்ரிவியூ பார்த்துக்க முடியும். அதில் வால்பேப்பர் ஸ்க்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் எனபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு சைட்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போகிறப்ப அந்த வால்பேப்பர் எப்படி ஸ்க்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட், அப்ளை கொடுத்தீங்கன்னா செட் போத் கொடுத்து நீங்கள் சரி லாக் ஸ்க்ரீனுக்கு எனபிள் பண்ணிக்க முடியும், ஹோம் ஸ்க்ரீனுக்கு எனபிள் பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு லாக் ஸ்க்ரீனுக்கு மட்டும் இந்த வால்பேப்பர் போதுன்னு நினச்சிங்கன்னா செட் ஆஸ் லாக் ஸ்க்ரீன் கொடுங்க. ஹோம் ஸ்க்ரீனுக்கு மட்டும் போதுன்னு நினச்சிங்கன்னா செட் ஆஸ் ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா இது எனபிள் பண்ணிக்க முடியும். இது போக லைவ் வால்பேப்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் நெட் ஆன் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது யூஸ் பண்ணிக்க முடியும். லோக்கல் ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ்லையுமே நீங்கள் இதில் வால்பேப்பரை வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். எனக்கு ஆல்ரெடி இருக்க வால்பேப்பரே போதும். நெக்ஸ்ட், விட்ஜெட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா விட்ஜெட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போதைக்கு ஹோம் ஸ்க்ரீனில் இருக்க கிளாக் ஃபார்மேட் மாற்றணும், இல்லை ஹோம் ஸ்க்ரீனில் குயிக் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது லாக் வைஃபை இதை ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது மூலமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் வைஃபை ஆட் பண்ணி காட்டுறேன், இங்கே வரைக்கும் வைஃபை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வைஃபை இங்கே எனபிள் ஆயிடுச்சு. இந்த லாக் ஸ்க்ரீனில் லாக் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும், இல்லை டார்ச் ஆட் பண்ணணும் நினச்சிங்கன்னா டார்ச் எனபிள் பண்ணிங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிரும். இது மாதிரி நீங்கள் விட்ஜெட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணி ரிமூவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் உங்களால் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்களா தெரியும், ரிமூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட், செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைட் போகிறப்ப அதோட ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று ஒவ்வொரு விதமாக இருக்கும். இதை நீங்கள் மாற்றி வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ப்ரீமியமாக இருக்கும். இப்போ ரொட்டேட் கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா தெரியும்.
டியூப் கொடுத்தீங்கன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி வித்தியாசமான செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஃபோன் யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக உங்கள்கிட்ட ரெண்டு பேராச்சும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் செட் டிஃபால்ட் ஸ்க்ரீன் கேட்குறாங்க, எதை டிஃபால்ட் ஹோம் ஸ்க்ரீனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக நீங்கள் ஃபோனை ஆன் பண்ணதையுமே அந்த கூகுள் சர்ச் பண்ணுறது, அது போக டைம் இருக்கிறது, அந்த பேசிக் ஆப்ஸ் இருக்கிறது தான் டிஃபால்ட் ஸ்க்ரீனாக இருக்கும். உங்களுக்கு அது வேண்டாம், இந்த ஸ்க்ரீன் தான் டிஃபால்ட் ஸ்க்ரீனாக இருக்கணும், இதில் தான் என்னோட ப்ரைமரி ஆப்ஸ் இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் உங்களோட டிஃபால்ட் ஸ்க்ரீனாக செட் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு ப்ரீமியமாக தோணுதோ, ப்ரைமரியாக தோணுதோ அதை டிஃபால்ட் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹோம் ஸ்க்ரீன்ஸ் லேஅவுட் கேட்குறாங்க, அதாவது 4x6 ஆப்ஸ் வேணுமா இல்லை 5x6 ஆப்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் 5x6 கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்கும். 4x6 கொடுத்தீங்க அப்படின்னா சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும், அவ்வளோதான், மற்றபடி பெருசாக இந்த வித்தியாசம் இல்லை. நெக்ஸ்ட் லாக் ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணி டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் ஏதாச்சும் ஆப்ஸ் அப்படியே குரூப் பண்ண பார்த்தீங்கல்ல, அது மாதிரி குரூப் பண்ண முடியாது. அப்படி பண்ணிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட் இஸ் லாக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் உங்களுக்கு காட்டுவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் டப்புன்னு உங்கள் கைப்பட்டலாம் அது மாதிரி குரூப்பிங் ஆகிறதுக்கு இங்கே சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் செட்டிங்ஸில் மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸில் இருக்க ஹோம் ஸ்க்ரீன் ஆப்ஷனுக்கே போயிடும். அதில் டிஃபால்ட் லான்ச்சர், சிஸ்டம் லான்ச்சர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏதாச்சும் தேர்ட் பார்ட்டி லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது இதில் காட்டுவாங்க, நீங்கள் அதை மாற்றி செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஹோம் ஸ்க்ரீன் ரெகுலராக இருக்கணுமா இல்லை ஆப் ட்ரையரோட இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப் ட்ரையர் அப்படிங்கிறது நம்ம கீழேருந்து மேலே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கல்ல, அதுதான் ஆப் ட்ரையர். இல்லை ரெகுலராக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெகுலர் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரெகுலர் இந்த ஆப்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும், நீங்கள் மேலே ஆப் ட்ரையர் யூஸ் பண்ண முடியாது, அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹோம் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸை மாற்றி வச்சுக்கலாம். செட்டிங்ஸில் போய் மோரில் போனீங்கன்னா நான் ஆப் ட்ரையரே செலக்ட் பண்ணிக்கிறேன், அதுதான் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஆப் ட்ரையர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ட்ரையர் ஓப்பன் ஆயிரும். ஆப் ட்ரையரில் தனித்தனியாக ஆல் கம்யூனிகேஷன் என்டர்டைன்மெண்ட்னு சொல்லிட்டு ஆப்ஸை பிரித்து வச்சுருப்பாங்க. நீங்கள் ஆப் வேணும் அப்படின்னா என்ன ஆப் வேணுமோ அதில் இதில் சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்க முடியும். இப்படி நீங்கள் சர்ச் பண்ணுறப்ப இங்கே மேலே கடைசியாக மூணு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போனீங்கன்னா ஆப் சஜஷன்ஸ் சொல்லி காட்டியிருக்காங்க. அதை எனபிள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்நெட் ஆன் பண்ணி வச்சிருக்கிறப்ப நீங்கள் சர்ச் பண்ணுறப்ப அது ரிலேட்டடான ஆப்ஸும் உங்களுக்கு இன்டர்நெட் மூலமாக காட்டுவாங்க. நெக்ஸ்ட் மேனேஜ் ஆப் கேட்டகரிஸ் கொடுத்தீங்கன்னா அந்த கேட்டகரிஸ் என்னென்ன வேணும், என்னென்ன வேண்டாம், இல்லை கஷ்டம் உங்களுக்கு தேவையான நேமில் ஓப்பன் பண்ணிக்கிறக்கும் இதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணுங்கிறத இங்கே செலக்ட் பண்ணி நீங்கள் தனி ஒரு கேட்டகரியில் வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் கேட்டிருக்காங்க, பேக்ரவுண்ட் சிஸ்டம் பேக்ரவுண்ட் வேணுமா இல்லை டார்க் வேணுமா லைட்டாக இருக்கணுமா எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது போக ஆப் ட்ரையர் பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரன்சி கொடுத்துருக்காங்க, அதுவுமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், குறைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்ளை கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணது இங்கே அப்ளை ஆயிரும். இது மூலமாக தான் இந்த ஆப் ட்ரையர் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் அந்த இந்த ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன், செட்டிங்ஸில் போய் மோரில். ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் -1 ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அதில் கூகுள் டிஸ்கவர், அது போக ஆப் வால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இப்போ கூகுள் டிஸ்கவரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக இந்த சைடு இழுத்துடுவீங்கள, இதில் கூகுளோட சஜஷன்ஸ்லாம் உங்களுக்கு காட்டும், இதுதான் -1 ஸ்க்ரீன். இதில் கூகுள் டிஸ்கவர் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த -1 ஸ்க்ரீனில் கூகுளோட சஜஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும். நீங்கள் நார்மலாக அதில் காட்டியிருந்தது பார்த்தீங்கல்ல -1 ஸ்க்ரீனுக்கு பக்கத்தால் ஆப் வால்ட்னு சொல்லிட்டு அது கொடுத்துட்டிங்கன்னா எம்ஐயோட நார்மல் ஆப் சஜஸ்ட் எல்லாம் காட்டும், நன் கொடுத்துட்டிங்கன்னா -1 ஸ்க்ரீனே உங்களுக்கு காட்டாது. நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, அங்கே பார்த்த லாக் ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட் இங்கேயும் இருக்குது, ஐக்கான் சைஸ் மாற்றுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸோ மெமரி ஸ்டேட்டஸ் ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. அதை எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் ரீசெண்ட் ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மேலே எதுவுமே காட்டாது, பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஒரு மெமரி ஆப்ஷன்ஸுமே இல்லை. இப்போ இதை எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் 3 GB ரேமில் எவ்வளோ ஜிபி ரேம் அவைலபிளாக இருக்குது, 1.6 GB ரேம் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த மெமரி ஸ்டேட்டஸ் உங்களுக்கு காட்டுவாங்க. நெக்ஸ்ட் பிளர் ஆப் ப்ரிவியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆப்பை ப்ரிவியூ பிளர் பண்ணிக்கலாம், அதாவது பேக்ரவுண்டில் எதுவுமே ரெண்டாவது மாதிரி வச்சுக்கலாம், எந்த ஆப் பிளர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பிளர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் நார்மலாக மேலே கண்ட்ரோல் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ஷார்ட்கட்ஸை எப்படி எடிட் பண்ணுறது ஆல்டர் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா மேலே பென்சில் மாதிரி ஐக்கன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே மைனஸ் மாதிரி ஒரு சிம்பிள் காட்டுவாங்க, நீங்கள் ஏதாச்சும் வேண்டாம் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அந்த மைனஸ் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்துடும். இப்போ இந்த ஃபோக்கஸ் மாடலாக மேலே எனபிள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ளஸை கிளிக் பண்ணிங்கன்னா அது மேலே போயிடும். இது மூலமாக நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ரீடிங் மோட் கொடுத்துருக்காங்க, அது போக டார்க் மோட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டூ நாட் டிஸ்டர்ப், பேட்டரி சேவர், அல்ட்ரா பேட்டரி சேவர், எல்லா ஆப்ஷன்ஸுமே இந்த ஷார்ட்கட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்ஷனும் இந்த ஷார்ட்கட்டில் தான் இருக்குது, நான் அப்ளை பார்த்த மாதிரி. அது போக ஹாட்ஸ்பாட், மியூட், ஸ்க்ரீன் ரெக்கார்டர், ஸ்க்ரீன் ஷாட் எடுக்கிறதுக்கு எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸ்கேனரும் டைரெக்டாக நம்ம இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட செட்டிங்ஸில் போவோம். செட்டிங்ஸில் தான் எல்லா ஃபியூச்சர் இருக்குது. அதில் அபவுட் ஃபோனில் போனீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோன் என்ன எம்ஐ வெர்ஷன் ரன் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம்.
அது போக எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது, அதில் எவ்வளோ ஆக்குப்பை ஆயிருக்கு. இப்போதைக்கு 32 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தான் நம்மட்டு இருக்குது, அதில் 11.3 GB ஸ்டோரேஜ் ஆக்குப்பை ஆயிடுச்சு. அது ஒன்றொன்றுலையும் எவ்வளோ ஆக்குப்பை பண்ணியிருக்குது அப்படிங்கிறதையும் இந்த கிராஃப் மூலமாக நீங்கள் பார்த்துக்க முடியும். அது போக என்ன ஆண்ட்ராய்ட்ஸ் ஒன்றாயிட்டு இருக்கு, நம்ம ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அது எல்லாமே இந்த அபவுட் ஃபோனில் போய் உங்களால் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் கனெக்ஷன் அண்ட் ஷேரிங் அந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா ஸ்க்ரீன் கேஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேஸ்ட் கொடுத்து அனுபவம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை உங்கள் வீட்டில் இருக்க மானிட்டர்ஸ் கூட, அதாவது லேப்டாப் ஸ்மார்ட் டிவிஸ் கூட ஸ்க்ரீன் கேஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக பிரிண்டிங் ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி கனெக்ஷன் ஷேரிங்கில் பெருசாக எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. நெக்ஸ்ட் லாக் ஸ்க்ரீனில் போனீங்கன்னா ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் ஆஃப்டர் 1 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக இருக்கும். இதை முடிஞ்ச அளவுக்கு 30 செகண்ட் இல்லைனா 15 செகண்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் பேட்டரியை பெரும்பாலும் கன்சியூம் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே தான். நீங்கள் லாக் ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கீங்க, எவ்வளோ நேரம் ஃபோன் யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கீங்களோ அப்போ ஃபோன் ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறத இங்கே போட்டிருக்காங்க. அதாவது 15 செகண்ட் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணாமல் ஒரு 15 செகண்ட் சும்மா கையில் பிடிச்சிருந்தா கூட ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் லாக் ஆயிடும். அப்படி லாக் ஆகிறப்போ உங்களுக்கு பேட்டரி கன்சியூம் அதிகமாக இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது கம்மியாக செலக்ட் பண்ணி வச்சுக்கேன். இப்போதைக்கு 1 மினிட் இருக்குது, என்னோட தேவை எப்பவுமே அதிகமாக இருக்கும், அதனால் நான் அதிகமாக தான் வச்சிருப்பேன். நெக்ஸ்ட் ட்ரைஸ் டு வேக் அப்படிங்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோன் இப்படி கீழே வச்சிருக்கீங்க, அது கீழே இருந்து தரையிலேருந்து இப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவே வேக் ஆயிரும் பார்த்தீங்களா. அதுக்கு தான் அந்த ஆப்ஷன் யூஸ் ஆகுது, அது வேணாலும் எனபிள் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் டபுள் டேப் டு வேக் ஆர் டர்ன் ஆஃப் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை அனுபவம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீன் லாக்கில் இருக்கிறப்ப நீங்கள் டபுள் டேப் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வேக்கப் ஓப்பன் ஆயிரும். அதே மாதிரி ஆனில் இருக்கிறப்போ நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது லாக் ஆயிரும். நீங்கள் ஸ்க்ரீனில் எந்த ஃபங்க்ஷனுமே நடக்காத ஒரு MTPS வச்சு டபுள் டேப் பண்ணணும் ஆஃப் ஆகும்னா. நெக்ஸ்ட் வேக் லாக் ஸ்க்ரீன் ஃபார் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைம் நோட்டிஃபிகேஷன் வரப்போவும் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஸ்க்ரீன் ஆன் ஆயிரும். இது செட் ஆகாதுதான் சொல்லுவேன், ஏன்னா நமக்கு பெரும்பாலும் ஒரு நாள் காலையில் ஆரம்பிச்சு சாயந்தரம் வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்துட்டு தான் இருக்கும். சில டைமில் சஜஷன் நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்துட்டு தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கிளான்ஸ் ஃபார் எம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா எம்ஐயோட வால்பேப்பர்லாம் சைடில் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கப்போ லாக் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் இது ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நெட் ஆன் பண்ணுற எல்லா டைமும் உங்களுக்கு லாக் ஸ்க்ரீனில் ஏதாச்சும் ஒன்று ஷோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதை நான் ஆஃப் பண்ண சொல்லிவிட்டேன், நான் அன்பாக்சிங் வீடியோ சொல்லியிருப்பேன். அதாவது ஃபோனை பூட் பண்ணுறப்பவே இது ஆஃப் பண்ணி வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லாக் ஸ்க்ரீனோட கிளாக் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. நார்மலாக இந்த ஃபார்மேட்டில் இருக்குது, உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணாலும் இதை கிளிக் பண்ணி லாக் ஸ்க்ரீன் கிளாக் ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் லாக் ஸ்க்ரீன் ஓனர் இன்ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் நார்மலாக லாக் ஸ்க்ரீனில் போனீங்கன்னா ஃபோன் ஆஃபில் இருக்கிறப்ப வெறும் டைம் மட்டும்தான் தெரியும். இதில் உங்களோட நேம் ஆட் பண்ணிக்கோங்க, அது போக உங்கள் வீட்டில் இருக்க யாராச்சும் ஒருத்தரோட காண்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணி வச்சுட்டு ஷோ சிக்னேச்சர் ஆன் த லாக் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணி லாக் ஸ்க்ரீனில் பாருங்கள். அந்த டேட் டைமு கீழே உங்களோட நேமும் உங்கள் வீட்டில் இருக்க யாராச்சும் ஒருத்தரோட நம்பர் காட்டுவாங்க. இன்கேஸ் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை உங்களுக்கு ஆக்சிடென்ட் கீது ஆயிடுச்சு, உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் தான் என் கையில் இருக்குது, உங்கள் வீட்டிலருக்கவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அவங்க நீங்கள் ஃபோனில் பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கீங்க, அதனால் ஆன் பண்ண முடியல அப்படின்னா அவங்க இந்த லாக் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை பார்த்து காண்டாக்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தர முடியும். உங்கள் ஃபோனை திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க யாரும் உங்கள் ஃபோனை எடுத்தால் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஒருவேளை நினச்சா கூட அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு உங்கள் ஃபோனை திருப்பி கொடுக்குற சான்ஸ் இருக்குது. அதனால் லாக் ஸ்க்ரீன் ஓனர் இன்ஃபோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஆட் பண்ணி வச்சுங்க. இது லாக் ஸ்க்ரீன் கிளாக் ஃபார்மேட்டில் கீழே கொடுத்துருக்காங்க. உங்கள் நேம் ஆட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் நம்பர் ஆட் பண்ணி வைங்க, உங்கள் நம்பரே கொடுத்துடாதீங்க, அது சுத்தமாக வேஸ்ட்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் லான்ச் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது, அதை அனுபவம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் லாக் ஸ்க்ரீனில் இருக்கிறப்ப வால்யூம் டவுன் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேமரா லான்ச் ஆகும். இது உங்களுக்கு தேவை அப்படின்னு அனுபவம் பண்ணிங்க. ஆனால் இந்த பாக்கெட் மோடை கம்பல்சரி எல்லாருமே அனுபவம் பண்ணிங்க, இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் லாக் ஸ்க்ரீனில் வச்சிருக்கிறப்ப தெரியாமல் உங்கள் கைப்பட்டு பாக்கெட்டில் வச்சிருக்கிறப்ப கூட உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாமே ஆக்சஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது. இது அனுபவம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாக்கெட்லேருந்து வெளியெடுக்கிற வரைக்கும் லாக் ஸ்க்ரீனில் நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் எந்த ஃபங்க்ஷனுமே ஒர்க் ஆகுது, எம்டியாக லாக் ஸ்க்ரீன் மட்டும்தான் இருக்கும். இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் போனீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன், ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷன், நோட்டிஃபிகேஷன் பேச்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வேணும் வேண்டாம், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்லேருந்து தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் பூஸ் பண்ணிட்டே இருக்காங்க, அதை ஆஃப் பண்ண நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அது போக லாக் ஸ்க்ரீனில் எந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் காட்டணும், ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷன் என்ன வேணும், எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷன் பார் மூலமாக நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஹோம் ஸ்க்ரீனோட எல்லா ஃபீச்சர்ஸும் நம்ம பார்த்துட்டோம். பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டியில் போனீங்க அப்படின்னா எப்படி பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேக் சைடோ சைட் மவுண்ட் ஃபிங்கர் ப்ரிண்ட்ஸ் எதுவுமே கொடுக்கல, ஃபேஸ் அண்ட் லாக் ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி நார்மல் பாஸ்வேர்ட் செட் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் அண்ட் லாக்கும் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் எமர்ஜென்சி SOS ஆப்ஷன் இந்த பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி தான் இருக்குது. இது எல்லாருமே அனுபவம் பண்ணிக்கங்க. இதை பற்றி ஆல்ரெடி டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், இன்னும் பார்க்கலாம், மேலே ஒரு கார்டு கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது எனபிள் பண்ணிவிட்டு இதில் ஒரு சில காண்டாக்ட்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இந்த பவர் பட்டனுக்கு பார்த்தீங்களா அது ஒரு 5 டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட லொக்கேஷன், உங்களோட கால் ஹிஸ்ட்ரி, நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்க காண்டாக்ட்ஸ்க்கு ஒரு மெசேஜ் மூலமாக போயிடும். அது மூலமாக அவங்க உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்குது.
நெக்ஸ்ட் இதில் பேட்டரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் போனீங்கன்னா பேட்டரி சேவர், அல்ட்ரா பேட்டரி சேவர் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். பேட்டரி யூசேஜ் ஸ்டேட்ஸையும் இது மூலமாக நீங்கள் பார்த்துக்க முடியும். நார்மலாக மேலே அந்த பர்சன்டேஜ் ஷோ ஆகலினாலும் இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் போய் எனபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அடிஷனல் செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது கீழே அந்த மூணு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அது வேண்டாம் எனக்கு ஃபுல்லாகவே டிஸ்பிளே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்ட்டை எனபிள் பண்ணிக்கங்க. அதில் ஸ்டார்டிங்கில் லேர்ன் பண்ணுற சொல்லி கொடுப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி அந்த கெஸ்டாஸ் யூஸ் பண்ண சொல்லி கற்றுக்கலாம். இல்லை அப்படின்னா நானே இங்கே சொல்கிறேன், இந்த சைட்லேருந்து எடுத்தீங்கன்னா பேக் வந்துக்கலாம், சென்ட்ரலேருந்து தூக்குனீங்கன்னா ரீசெண்ட் ஆப்ஸ் போய்க்கலாம். இதுதான் இங்கே நான் பட்டன்ஸை இப்போதைக்கு வச்சுக்கிறேன். ஸ்டார்டிங்கில் பட்டன்ஸை வச்சு யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கெஸ்டார் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா கெஸ்டர்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது போக அடிஷனல் செட்டிங்ஸில் இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது இந்த பட்டன் ஷார்ட்கட்ஸ், குயிக் பால், ஆக்சிபிலிட்டி எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பெரும்பாலும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இதைத்தான் பெரும்பாலும் டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஆல்ரெடி போக்கோ M2 வீடியோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், இன்னும் பார்க்கலாம், மேலே ஒரு கார்டு கொடுக்குறேன், மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக டிஜிட்டல் வெல்பீயிங் அண்ட் பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைய தேதிக்கு நம்ம வீட்டில் இருக்க எல்லா குழந்தைங்க கையிலையும் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்கள் குழந்தைங்க கையில் இருக்க ஃபோனை கண்ட்ரோல் பண்ணணும், அவங்க ஒரு நாளைக்கு என்னவெல்லாம் ஆப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் எவ்வளோ டேட்டா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணணும், மானிட்டர் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ வர எல்லா ஃபோன்லையுமே இந்த பேரண்டல் கண்ட்ரோலிங் ஆப்ஸ் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு எந்த டேட்டாவும் இல்லை, நெட் ஆட் பண்ணால் எல்லா டேட்டாவும் டிஃபால்ட்டாக இங்கே காட்டும், அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ஒரு பெரிய வீடியோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் போக்கோ C3 ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, மறக்காமல் கீழே போய் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.